இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள இம்புட்டு புலம்பலா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீருக்கு செல்வதை தொடர்ந்து புலம்பல் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான் அவர் காஷ்மீருக்கு கிளம்புவதற்கு முன்பே புலம்பல்கள் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கல முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா மங்களகரமான புலம்பலை துவக்கி வச்சிருக்காரு நாளைக்கு மோடிக்கு ஆதரவாக எக்கச்சக்க கூட்டம் கூடியுள்ளது என்று மீடியாவில் செய்தி வெளிவரும் ஆனால் அவையெல்லாம் வலுக்கட்டாயமாக கூட்டி வரப்பட்ட கூட்டம் என்று அவர் கூறியிருக்காரு அதாவது இப்படிப்பட்ட கருத்தை கூட்டம் கூடுவதற்கு முன்பே தெரிவித்து விட்டார் உமர் அப்துல்லா இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மோடி காஷ்மீருக்கு கிளம்புவதற்கு முன்பே இது அவர் சொல்லியிருக்காரு இது என்ன சார் போங்காட்டமா இருக்கு ஒரு நாள் முன்னாடியே கூட போகும் கூட்டம் எல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டால் நீங்க ரொம்ப புத்திசாலியா நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் போகுது அதுவும் கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல வரலாறு காணாத கூட்டம் கூட போகுது எந்த காஷ்மீரில் பிரிவினைவாதம் பேசப்பட்டதோ அங்கே மூவர்ண கொடி பொருத்தப்பட்டது போன்ற கூட்டம் கூட போகிறது இதை நாங்கள் சொல்லவில்லை ராகுல் காந்தி அவரது யாத்திரையின் போது காஷ்மீர் வந்தார் அப்போ ஒவ்வொரு கையிலும் தேசிய கொடி பட்டொலி வீசி பறந்தது என்று அவரே சிலகாகித்து கொண்டிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கால ஆட்சியில் காஷ்மீர் எவ்வளவு பாதுகாப்பான பகுதியாக உள்ளது என்பதற்கு அத்தாட்சியாக ராகுல் காந்தியும் அவரது சகோதரியும் பணியில் விளையாடி கொண்டிருந்ததை இந்தியா முழுக்க மக்கள் ஊடகங்கள்ல பார்த்தாங்க காஷ்மீரின் அழகும் அமைதியும் எவ்வளவு அலாதியானது என்பதை காஷ்மீர் மக்கள் இப்போது உணர துவங்கி இதற்கு மூல காரணமாக விளங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மக்கள் கூடத்தாணி செய்வாங்க அதுவும் காஷ்மீரின் தலையெழுத்தியே மாற்றிய முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியதற்கு பிறகு அங்கே முதல் முறையாக வரும் பிரதமருக்கு உலகமே வியக்கும் வண்ணம் வரவேற்பு தர காஷ்மீர் மக்கள் தயாராகிட்டாங்க காஷ்மீர் மக்கள் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் அதை சாத்தியப்படுத்திய ஒரே சக்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதையும் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் காஷ்மீரில் இன்று பலமாக ஒலிக்கப் போகும் வார்த்தைகள் பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் ஜாய் ஹேன்